ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு
Thank you.
இரண்டாம் வாசகம். நம்பிக்கை செயல்பட பெருமாட்டால் தண்ணீரை முயற்சியாய் இருக்கும். திருத்துதன் யாக்கோ எழுதிய திருமூலத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 2, 2 வசனங்கள் 14 முதல் 18 முடிய. என் சகோதர சகோதரிகளே, தம்மிடம் நம்பிக்கை உண்டு என சொல்லும் ஒருவர் அதை செயல்நிலை காட்டாவிட்டால் அதனால் பயன் என்ன? அந்த நம்பிக்கை அவரை மீட்க முடியுமா? ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி போதிய உடலையும் அன்றாட உணவும் இல்லாதிருக்கும் போது அவர்கள் உடலில் தேவையானவை எவற்றையும் கெடாமல் உங்களும் ஒருவர் அவர்களை பார்த்து, நலவே சென்று வாருங்கள், குளிர் வாங்கிக் கொள்ளுங்கள், பசியாக்கிக் கொள்ளுங்கள் என்பார் என்றால் அதனால் பயன் என்ன? அதே போலவே நம்பிக்கையும் செயல்வடிவம் பெறாவிட்டால் தண்ணீரே உயிரற்றதாக இருக்கும். ஆனால் ஒருவரிடம் நம்பிக்கை இருப்பது போல இன்னொருவரிடம் செயல்கள் இருக்கின்றன என யாராவது சொல்லலாம். அதற்கு என்பது செயல்களின்றி எவ்வாறு நம்பிக்கை கொண்டிருக்க முடியும் என காட்டுங்கள். நானும் என் செயல்களின் அடிப்படையில் நான் கொண்டுள்ள நம்பிக்கையை உங்களுக்கு காட்டுகிறேன். ஆண்டவரின் வாக்கு.
அதிகாரம் 8 வசனம் 27-35 மார்க்கன செய்தி அதிகாரம் 8 வசனம் 27-35 இயேசு தம் சீடருடன் பிலிப்பு செசரியாவை சார்ந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றார். வழியில் அவர் தம் சீடரை நோக்கி, நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் அவரிடம், சில திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சில இறைவாக்கினருள் ஒருவர் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் அவர்களை கேட்க, பேரு மறுபடியாக நீ மெசியா என்று உழைந்தார். தம்மை பற்றி எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மாரியம்மன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள், கடமை குழுக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3 நாட்களுக்கு பின் உயிர்த்தெழவும் வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு கற்பிக்க தொடங்கினார். இதையெல்லாம் அவர் வெளிப்படையாகவே சொன்னார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டார். ஆனால் இயேசு தம் சீடர்கள் பக்கம் திரும்பி பார்த்து பேதுருவிடம், என் கண்முன் இல்லாதே சாத்தானே, ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறார் என்று கடிந்து கொண்டார். பின்பு அவர் மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும், ஏனெனில் நம் உயிரை காத்துக் கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டும் நச்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக் கொள்வார் என்றார். நம்பிக்கையை தொடங்குகிறவரும் அதை வழிநடத்துகிறவருமான நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கை தருகின்ற நல்ல நாமத்தில் எனது வணக்கமும் வாழ்த்துக்கள். அன்பாதவர்களே, ஞாயிற்றுக்கிழமை மறைமுறைகள் என்பது சிறிய மறைக்கல்வி வகுப்பு போல. ஏனென்றால் நாம் இறை வார்த்தையை வாரம் முழுவதும் வாசிப்பது அவ்வளவாக நமக்கு நேரம் கிடைப்பதில்லை, தியானிப்பதற்கு நேரம் கிடைப்பதில்லை. எனவேதான் ஞாயிறு திருப்பணியின் போது பல்வேறு சூழல்கள் காரணமாக, பல்வேறு வேலைகள் காரணமாக, ஞாயிற்றுக்கிழமையும் கூட அல்லது உடல் உபாதைகளின் காரணமாக ஞாயிற்றுக்கிழமையும் கூட நாம் சுருக்கமாக சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. இருந்த பொழுதிலும் சற்று நேரத்தை ஒதுக்கி இது ஒரு பொதுவான மறைக்கல்வி வகுப்பு என்பதை நாம் தெரிந்து கொண்டு அதை பற்றி நாம் கொஞ்சம் கருத்தாக தாராள உள்ளத்தோடு கொஞ்சம் நாம் செவிசாய்த்து கேட்டால் மிகச் சிறப்பாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அன்பாலும் இன்று 2வது வாசகம் யாக்கோபு மடல்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சில வாரங்களாகவே நாம் யாக்கோபு மடல்களில் இருந்தால் வாசகங்களை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த யாக்கோபு மடல் கிறிஸ்தவர்கள் தங்களது அன்றாட வாழ்க்கையை எப்படியாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற விதத்திலே அமைந்திருக்கிறது. யதார்த்த சூழ்நிலைகளை கருத்திலே கொண்டு இந்த திருமணம் எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இங்கு நாம் பார்க்கின்ற பொழுது செல்வ ஏழை என்கிற பிரிவு பாரபட்சம், ஏழைகளுக்கு எப்படி உதவுவது என்பது குறித்து, நாமை எப்படி அடக்குவது என்பது குறித்து, வீர்ப்பு பேசாமல் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் இருப்பது குறித்து, உலகத்தோடு நட்புறவு பாராட்டாமல் தனித்துவமாய் வாழ்வது குறித்து, இப்படியெல்லாம் எப்படி அன்றாட வாழ்விலே கிறிஸ்தவர்கள் வாழ வேண்டும் என்பது குறித்தான கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இன்றைய நாளிலே நாம் 2வது வாசகத்தில் யாக்கோபு மடலை வாசிக்கும். யாக்கோபு மடலின் மைய கருத்தாக எதை கொள்ளலாம் என்றால், யாக்கோபு 2:26 செயல்கள் இல்லாத நம்பிக்கை செத்தது என்பது. செயற்ற விசுவாசம் செத்த விசுவாசம் என்று பழைய மொழிபெயர்ப்பை நாம் சொல்லுவோம். யாக்கோபு 2:26 நாம் வாசிக்கின்ற பொழுது, உயிர் இல்லாத உடல் போல செயல்கள் இல்லாத நம்பிக்கையும் செத்ததே. ஒருமுறை நாம் கண்ணே மணியே தேனே என்றெல்லாம் அழைத்து பெயர் சொல்லி அன்போடு அழைத்து
மாரி எப்பொழுது வரும் என்று கேட்கிறோம். மாரி எப்பொழுது அடக்கம் செய்கிறார்கள் என்றுதான் கேட்கிறோம். எனவே உடல் உயிர் இல்லைன்றால் எந்த ஒரு பயனும் இல்லை, அதற்கு எந்த விலையும் இல்லை. எனவே உயிர் உயிரில்லாத உடல் போல நம்பிக்கையை நாம் கொண்டிருந்து அது செயல்கள் வெளிப்படாத போது அது செத்தது என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. நம்பிக்கை செயல்படும் பெற வேண்டும், அது வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று பல இடங்களிலே நாம் அச்சீதியை வாசிக்கின்றோம். பிரிந்து போன சகோதரர்கள் மாற்றி உந்த பிரிச்சனை விட்டு பிரிந்த பொழுது இது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தாகவே இருந்தது. அப்பொழுது அந்த பிரிந்து போன சகோதரர்கள் சொன்னார்கள், நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டும்தான் மக்கள் மீட்கப்படுகிறார்கள் என்று சொன்னார்கள். செயலற்றால் அப்புறம் செயல்கள் எல்லாம் தேவையில்லை. முதலிலே நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டாலே போதும், அதுதான் நீதியாக கருதப்படும் என்று கலாத்திய புத்தகத்திலே கிறிஸ்துவ பவுல் எழுதியிருக்கிற அந்த வசனங்களை அவர்கள் மேற்கோள் காட்டி அப்படியாக சொன்னார்கள். ஆனால் திருச்சபை எப்பொழுதுமே திட்டவட்டமாக போதித்தது, நம்பிக்கையும் செயலும் தான் மக்களை ஈர்க்க முடியும் என்று திட்டவட்டமாக எப்பொழுதுமே போதித்தது. அந்த சர்ச்சையின் போதும் போதித்தது, இப்பொழுதும் போதித்துக் கொண்டே இருக்கிறது. ஆண்டவரின் இரக்கம் மட்டும்தான் நம்மை மீட்க முடியும் என்பது எந்த வேறுபாடும் இல்லை. இதைத்தான் பிரிந்து போன சகோதரர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதும் அவர்கள் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த வாசகங்கள் வரும்பொழுதெல்லாம் அவர்கள் தங்களது கருத்துக்களை நியாயப்படுத்துவதற்காகவே இந்த வாசகங்களை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். என்றால் இந்த வாசகம் வருகிற பொழுதுதான், யாக்கோபு நூல் வருகிற பொழுதுதான் அவர்கள் தங்களை நியாயப்படுத்திக் கொள்வதற்கு தான் அதை எப்படி விளக்குவது என்று பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்களே ஒழிய அது உண்மையான கருத்து என்ன என்பதை இன்றளவும் கூட அவர்கள் சரியாக புரிந்து கொள்வது இல்லை. ஆனால் திருச்சபை எப்பொழுதுமே திட்டவட்டமாக போதிக்கிறது, நம்பிக்கை மட்டும் இருந்தால் ஒருவர் வாழ்வடைந்து விட முடியாது. செயல்பாடுகளும் மிக மிக அவசியம். நம்பிக்கையும் செயல்பாடுகளும் இருக்கின்ற பொழுதுதான் ஒருவர் மீட்கப்படுவார் என்பது கத்தோலிக்க திருச்சபையின் மிக மிக ஒரு ஆணித்தரமான போதனையாக இருக்கிறது. யோவான செய்தி 11:25 வசனத்திலே ஆண்டவர் இயேசு சொல்வார், உயிர் தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். சரிதானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். என் மீது நம்பிக்கை இருந்தால் இறப்பினும் வாழ்வார். ஆனால் 8:51 யோவான் 8:51 ஆண்டவர் இயேசு சொல்வார், என் வார்த்தையை கடைபிடிப்போ என்றுமே சாக மாட்டார் என்று சொல்வார். என் வார்த்தையை கடைபிடிப்போ அப்படின்னா செயல்பாடு, என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார் என்று கூறுவார். எனவே அவ்வாறு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய நம்பிக்கையை நாம் கொண்டிருப்பது மட்டும் போதாது, அதை நாம் செயல்படுவோம், பெற்றாக வேண்டும், கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதன் வழியாகத்தான் நமது நம்பிக்கையை நாம் வெளிப்படுத்த முடியும். எங்கள் வீட்டிலே ஒரு படம் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த படத்திலே ஒரு சிறுவன் கண்ணீர் விடுவது போல அந்த படம் இருக்கும். அந்த படம் ஏன் அவன் கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறான், அந்த கண்ணீருக்கு காரணம் என்ன என்று நான் கேட்ட பொழுது எனது பெற்றோர்கள் சொன்னார்கள், அது ஜியோமான் புரோக்கோலி என்கிற ஒரு சிறந்த ஓவியர் வரைந்த ஒரு ஓவியம். நீங்க கூட பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன பையன் கண்ணீரோடு இருப்பது போல இருக்கும் ஃபேஸ், அந்த முகம் அப்படி இருக்கும். அதற்கு பின்னால் ஒரு புராண கதை இருக்கு, உண்மையாக கதை இருக்கு. அது என்னவென்றால், அந்த சிறுவன் ஒரு மாலுமியின் மகன். அவர் கப்பலிலே பணி செய்கிறவர். அவர் கப்பலிலே பல வேலைகளில் பரபரப்பாக இருக்கிறவர். சொன்னாராம், நீ கப்பலின் மேற்கலத்தில் இருக்கிற ஒரு அறையிலே இருக்க வேண்டும், அங்கிருந்து வெளியே வரக்கூடாது என்று சொன்னாராம். எனவே அந்த சிறுவன் அங்கேயே இருந்தான். ஆனால் துரதிருஷ்டவசமாக கப்பல் மேற்கலத்திலே அந்த தீ தொடங்கியது. அந்த தீ பற்றி எரிந்த பொழுது அந்த சிறுவன் அந்த அறையிலிருந்து வெளியே வரவில்லையாம். கீழே அவன் நினைத்திருந்தால் கீழே ஓடி வந்திருக்கிறான், ஆனால் அவன் ஓடி வரவில்லையாம். ஏனென்றால் தன் தந்தை என்னை இங்கே இருக்க சொல்லி இருக்கிறார், எனவே நான் கீழ்ப்படிதல் உள்ளவனாய் நான் அங்கேயே இருப்பேன் என்று அவன் சொல்லி அங்கேயே இருந்தான். அப்படியே இறந்து போனானான். அவனுடைய
உண்டாம் இது என்று எனக்கு எனது பெற்றோர்கள் விளக்கினார்கள். அன்பாதவர்களே, இது உண்மையல்ல, கதைதான். ஆனாலும் இப்படித்தான் நாம் கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை திட்டவட்டமாக இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் ஆண்டவர் சொல்கிறார், என்னை பின்பற்ற இருக்கிற எவரும் தன்னலம் துணந்து சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று கூறுகிறார். யாக்கோபே இன்னும் வாசித்துக்கொண்டே சென்றீர்கள் என்றால் திருமணவிலே ஆபிரகாமை பற்றி சொல்கிறார், ராகாமை பற்றி பேசுகிறார். ஆபிரகாம் எப்படி நம்பிக்கையை வெளிப்படுத்தினார்? அவர் நம்பிக்கையின் தந்தை. ஆனால் அவர் நம்பிக்கையை எப்படி வெளிப்படுத்தினார்? தன் ஒரே மகனை பரிகிட கேட்ட பொழுதும் கூட செயல்பாடிலே வெளிப்படுத்த, நம்பிக்கை செயல்பாடிலே வெளிப்படுத்த. ராகாப் என்கிறவர் ஒரு விபச்சாரர், அவர் எரித்தோ நகரிலே இருந்தார். ஒற்றர்கள் தனது அறையிலே தன் வீட்டிலே இருந்தும் தனது சொந்த மக்களுக்கு உண்மையை சொல்லாமல் கடவுளின் திருமணம் இது என்று கருதி அதை மறைத்தார். அதன் வழியாக அந்த எரித்தோ நகர் இஸ்ரேல் மக்களுக்கு கிடைத்தது. அவர் தன் மக்களுக்கு பாராமல் கடவுளின் திருமணத்தை நிறைவேற்றுகிறார் என்றால் அவர் நம்பிக்கையை வெளிப்படுத்தினார் என்று இதே ஒரு எடுத்துக்காட்டை கூறுகிறார். ஒருவர் நம்பிக்கைக்கு உரியவர் இன்னொரு புகச்சார், ஆனாலும் நம்பிக்கை செயலிலே வெளிப்பட வேண்டும் என்பதற்காக அவர் இவ்வாறு கூறுகிறார். ஆண்டவர் இயேசு பல இடங்களிலே இதை கூறியிருக்கிறார். நல்ல சமாயமே உங்களுக்கு தெரியும், லூக்கா செடி பத்தாம் அதிகாரம். அங்கே குரு இருந்தார், ஏவியர் இருந்தார், ஆனால் யார் அடுத்திருப்பவர் என்று சொன்ன பொழுது அந்த சமாரியன். அந்த சமாரியன் ஏனால், ஏனென்றால் அவன் தனது மனித நேயத்தை வெளிப்படுத்தி அவன் அவரை அணுகி காயங்களில் காட்சி ரசமும் எண்ணெயும் வார்த்து காயங்களை கட்டி அவரை தன் குதிரையின் மீது ஏற்றி சாவடிக்கு கொண்டு சென்றார் என்று எத்தனை செயல்கள் அங்கு இடம்பெறுகின்றன என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். எனவே செயல் வடிவம் பெற வேண்டும் நமது நம்பிக்கை. அதுபோலதான் செல்வந்தர் லாசர் பூமி, அந்த செல்வந்தர் எந்த தவறும் செய்யவில்லை, ஆனால் அவன் நன்மைகளை செய்யவில்லை, அவனது நம்பிக்கை நற்செயல்களால் வெளிப்படவில்லை. ஏழையை தன் வாசலிலே கண்டிருந்தும் அவனுக்கு அவன் உதவவில்லை, பாராமுகமாயிருந்தான் என்று நூற்றாறு செய்தி பதினாறாம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். ஏன் இறுதி தீர்ப்பு நாளிலே எப்படி நாம் தீர்ப்பிடப்படுவோம் என்று மத்திய நச்சினி 25 அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். எப்படி நாம் தீர்ப்பிடப்படுவோம்? கோவிலுக்கு போனாயா, நீ கிளம்பும் தெரிந்தாயா என்றெல்லாம் அவர்கள் கேட்பதாக இல்லை. அங்கே என்ன இருக்கிறது? நான் தாகமாக இருந்தேன், எனக்கு நீ தண்ணீர் கொடுத்தாயா, நான் ஆரோக்கி இருந்தேன் குடுக்கினாயா, நான் சிறையில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தாயா, நோயிற்றிருந்தேன் என்னை கவனித்துக் கொண்டாயா என்று நான் கேட்கிறாரே ஒழிய செயல்பாடுகள். நீ நம்பிக்கை கொள்ளலாம், நீ நல்லவனாக இருக்கலாம், நம்பலாம், இயேசுவை நம்பலாம், ஆனால் அது எப்படி வெளிப்பட வேண்டும்? செயல்பாடுகளிலே வெளிப்பட வேண்டும் என்பது இந்த பகுதிகளில் இருந்து நமக்கு தெளிவாக புரிகிறது. ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தன் வேர்ட்ஸ் என்று சொல்வார். அதாவது நமது செயல்கள் நமது வார்த்தைகளை விட சத்தமாக பேசுவார். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை நீங்கள் கோயிலுக்கு போங்க என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் அவர்கள் கோயிலுக்கு வரவில்லை என்றால் பிள்ளைகள் வருவார்களா? அந்த வார்த்தைகள் கரையில் தான் விழுந்தது, அவருடைய உள்ளத்திலே விழாது. பெற்றோர்கள் போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். குடிக்கிறார்கள், தன் மகனை அல்லது மகளை நீ போதைக்கு அடிமையாகாதே, நீ சீரியல்களை பார்த்துக் கொண்டே இருக்காதே, செல்போன்களை நோண்டிக்கொண்டே இருக்காதே என்று இவர்கள் தங்களது பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லிவிட்டு இவர்கள் செல்போனிலே சூதாட்டம் ஆடுவதும் அதற்கு அடிமையாக இருப்பதும் அல்லது வேறு பல தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருப்பதும் இருந்தால் அது பிள்ளைகளுடைய மனதிலே நிச்சயமாக பதியாது. அந்த வார்த்தைகள் கரையில் தான் விழுந்து விடுமே ஒழிய எந்த பயனும் அதனால் ஏற்படாது. எனவே ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தன் வேர்ட்ஸ். சிறப்பாக நாம் போதிக்கலாம், ஆனால் வாழ்க்கை முறை சரியாக இருந்தால் தான் அந்த போதனைக்கும் ஒரு மதிப்பு இருக்கும், அதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், இல்லை என்றால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவேதான் ஆண்டவர் சொன்னார், இவற்றையெல்லாம் கடைபிடித்து போதிக்கவர் விண்ணரசில் மிக பெரியவன் என்று சொல்லப்படுவார் என்று ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். மத்திய நட்சத்திரம் 3 அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்கின்றோம், நீங்கள் மனம் திரும்பியவர்கள் என்றால்
உங்கள் செயல்களால் அதை காட்டுங்கள் என்று திருமுழுக்கு யோவான் சொல்கிறதை அங்கே நாம் வாசிக்கிறோம். எனவே அப்பாதவர்களே, சாத்தான் கூட தான் நம்புகிறது. சாத்தான் கூட தான் கடவுள் மெஸ்ஸியா இருக்கிறார்கள் தெரியும். ஆண்டவர் இயேசுவை என்னை ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் சாத்தானுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் வேறுபாடு. சாத்தான் நம்பும் ஆனால் செயல்படாது. ஆனால் கிறிஸ்தவர்கள் என்ன செய்ய வேண்டும்? நம்ப வேண்டும், செயல்பட வேண்டும். நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், ஆண்டவர் மீது நம்பிக்கை உள்ளோம், விசுவாச அறிக்கை நமக்கு தெரியும் என்றெல்லாம் நாம் விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒவ்வொரு வாரமும் நாம் அறிக்கையிடுவோம். ஆனால் அது மட்டும் போதாது, அந்த விசுவாசம் அந்த வாழ்க்கையே வெளிப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் உண்மையான கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும். நாம் ப்ரொஃபஸிங் கிறிஸ்டியன்ஸாக இருக்கக்கூடாது, நாம் பிராக்டிசிங் கிறிஸ்டியன்ஸாக இருக்க வேண்டும். ப்ரொஃபஸ் என்றால் அறிக்கையிடுவது, பிராக்டிஸ் என்றால் செயல்படுத்துவது. நாம் செயல்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். எனவே தான் மத்திய நட்சத்திரம் 7:21 ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவரெல்லாம் விண்ணரசில் சேர முடியாது. யார் என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் மட்டுமே விண்ணரசில் புக முடியும் என்று ஆண்டவர் இயேசு அங்கு நமக்கு மிக மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். எனவே நமது வாழ்வு பிறருடைய வாழ்வை விட வித்தியாசமாக நிச்சயமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாம் உண்மையான கிறிஸ்தவர்கள் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள, நாம் நம்மையே ஏமாற்றிக் கொள்ள கூடாது. கிறிஸ்தவர்கள் என்றால் இப்படித்தான். சில வேறுபாடுகள் நான் சொல்கிறேன். கிறிஸ்தவர்கள் என்றால் ஆம் என்றால் ஆம் என்றும், இல்லை என்றால் இல்லை என்றும் சொல்கிறவர்களாகத்தான் இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் நியாயமானவர்களாகத்தான் இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்றால் லஞ்சம் வாங்காதவர்களாகத்தான் இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்றால் பாரபட்சம் காட்டாதவர்களாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நான் எல்லாருக்கும் இருக்கிறேன் என்றால் நாம் கிறிஸ்தவர்கள் அல்ல. அந்த நம்பிக்கை செத்த நம்பிக்கை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் கிறிஸ்தவர்களாக இருந்தால் எடுத்துக்காட்டாக நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கிறோம் என்று வைத்துக் கொள்கிறோம். முகூர்த்த நாள் என்றால் அத்தனை திருமணங்கள். ஏன் கோடிகளில் கூட அத்தனை திருமணங்கள் முகூர்த்த நாளில் நடக்க வேண்டும்? ஏன்னா உங்களுக்கு விசுவாசமும் ஆழமாக இல்லை. எல்லா நாளும் எல்லா நேரமும் நல்ல நேரம் என்று கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறாரே. திருத்தில் போகும் இதை குறித்து தெளிவாக சொல்லியிருக்கிறார். நீ இப்படி பார்ப்பது சிலைமொழி வாழ்க்கை ஒப்பாது என்றும் சொல்லியிருக்கிறார். அப்படி இருந்தோ நாம் நல்ல நேரம் கெட்ட நேரம் சகனம் சாத்தியம் மூட நம்பிக்கைகள் இவற்றையெல்லாம் பார்ப்பதன்படியாக நானும் பிறர் போல இருக்கிறேன் என்று நாம் காட்டிக்கொண்டால் நாம் கிறிஸ்தவர்கள் அல்ல என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பேசு தீர்ப்பு தான் நான் கிறிஸ்தவர்கள் அல்ல. எனக்கு கிறிஸ்தவ பேரிப்பு தான் நான் கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்தவ குடும்பத்தின் பிறகுதான் நான் கிறிஸ்தவன் அல்ல. யார் ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடித்தார்களோ அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்பதை திண்ணமாய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது என்ற பேசி புத்தகத்திலே திருப்பி பவர் கூறுகிறார். நம்மளும் எல்லாரும் கேள்வாக பேசுனாங்க, நாமும் பேசுவோம் என்று சொன்னால் எந்த ஒரு பயனில்லை. சேர்த்து பேசுவார் அது செத்த நம்பிக்கை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே அம்மாவுடைய எடுத்துக்கெடுத்தாலும் சத்தியம் செய்வது, ஆண்டவர் பெயரை கூப்பிடுவது, வீணாகும் கடவுள் நாமத்தை பயன்படுத்தாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாருமே நம்ம என்ன செய்ய முடியாது. என் தலைமையான சத்தியம் உண்மையான சத்தியம் கைவிட்டி மேல சத்தியம் சொல்லிய சொல்லிவிட முடியாது. அதுபோல் நான் இலைச்சியமேன் அலட்சியமே என்று சொல்லிவிட முடியாது. ராகவும் சொல்லியிருக்கிறார், இறைவனுக்கு திருமணமானால் நான் செய்வேன், அப்படித்தான் சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதுபோல நன்மையை செய்ய தெரிந்திருந்தும் செய்யாமல் இருப்பது தவறு. எல்லாரையும் அரசியல்வாதிகள் அப்படி இருப்பார், உலகத்தில் மக்கள் அப்படித்தான் இருப்பார். ஆனால் நாம் அப்படி இருந்தால் நாம் கிறிஸ்தவர்கள் அல்ல. அப்படின்னா நாம் மீட்பு பெற முடியாது என்றுதான் பொருள். நாம் மீட்படைய வேண்டும் என்றால் நிலையான வாழ்வை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் இப்படி எல்லாம் இருக்க வேண்டும். கடந்த பங்கிலே ஒருவர் ஒரு நிலத்தை எழுதி கொடுப்பதாக சொன்னார். கோவில் நானும் 5 வருடங்கள் காத்துக்கொண்டே இருக்கும். ஆனால் இறுதியிலே அவர் என்ன நினைத்தார்? இந்த பங்கு சமயம் போயிருந்தோம், அடுத்த பங்கு சமயம் வந்ததும் எழுதி கொடுப்போம் என்று இருந்துவிட்டார். அது சரி பரவாயில்லை, அவர் எந்த பங்கு சமயம் கொடுத்தாலும் ஒரு தவறும் இல்லை. ஆனால் சூட்டோடு சூடாக செய்ய வேண்டும். நான் அன்னை இவருந்தால் செய்ய மாட்டேன். இன்னொரு குடும்பம் எனக்கு தெரியும், புதுமை எல்லாரும் எடுத்தார்கள் பங்கிலே. ஆனால் அந்த குடும்பம் மட்டும் என்ன செய்தது? இந்த சமயத்தை வேண்டாம், அடுத்த சமயத்தை நம்ம புதுமையை தள்ளி போட்டார்கள். இன்னும் அவர்கள் புதுமையை எடுக்கவில்லை.
கர்த்தரோடு எல்லாம் எடுத்தாரு, ஆனால் அவர்கள் எடுக்கவில்லை. ஆனால் அப்படி இருந்தோம் பாவம் என்று பயந்து சொன்னார். என்றால் நன்மை செய்ய தெரிந்திருந்தோம், அதை குறித்த காரணம் செய்யாமல் இவர் வழியாக அல்ல அவர் வழியாக அல்ல என்றெல்லாம் சாக்குப்போக்குகள் சொல்லி இருப்பது கூட பாவம் யாக்கோபு திருப்பத்திலேயே மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. எனவே கிறிஸ்தவர்களாகி நாம் அவ்வாறு இருக்கக்கூடாது. எதை எப்பொழுது எங்கு செய்ய வேண்டுமோ அதை கடவுளின் திருமணம் என்றால் உடனடியாக செய்ய வேண்டும், செய்தே ஆக வேண்டும். இப்படித்தான் கிறிஸ்தவர்கள் வாழ வேண்டும் என்று இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று ஆண்டவர் அந்த சீடர்களை பார்த்து கேட்டார். அவர்கள் சொன்னார்கள், இறைவாக்கள் என்று சொல்கிறார்கள், எளியா என்று சொல்கிறார்கள், தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்று சொல்கிறார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள், திருமணத்துக்கு யோகான் என்று சொல்கிறார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று ஆண்டவர் கேட்டார். மெசியா என்று திருத்துவ பேரு பதில் கொடுத்தார், வாயிலில் பதில் கொடுத்தார். ஆனால் அதன் பின்பு அவர்களுக்கு திட்டை மாற்றி கொண்டார், சாத்தானே என்று சொன்னார். ஏன்னு தெரியுமா? மாணவர்கள் துன்பப்பட வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், இது உங்களுக்கு வேண்டாம் என்று சொன்னார். நல்லதைத்தான் சொன்னார், வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் அது கடவுளின் திருமணம் அல்ல. எனவேதான் ஆண்டவர் என்று சொன்னார், சாத்தானே பின்னால் போய் என்று சொன்னார். சாத்தானுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சாத்தானுக்கும் சீடர்களுக்கும் வேறுபாடு வேண்டும் என்றால் நம்பிக்கையை செயல்படுத்தும் பெற வேண்டும். எனவே தொடர்ந்து ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், யாரெல்லாம் என்னை பின்பற்ற விரும்புகிறீர்களோ அவர்கள் என்ன செய்ய வேண்டும், தங்கள் சிறுவையை சுமந்து கொண்டு பின்பற்றட்டும் என்று சொன்னார். இன்றைய முதல் பாசகத்திற்கு நான் வருகிறேன். அந்த முதல் பாசகத்தை நாம் பார்க்கிறோம். எசையா புத்தகம் 50வது அதிகாரத்திலிருந்து அந்த வாசகம் எடுக்கப்பட்டிருந்தது. அதுல மெசியா பற்றி ஒரு தீர்க்க தரிசனம் அதில் இருக்கிறது. அது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நான் பிறந்த விலை விலகி செல்லவும் இல்லை, அடிப்போருக்கு என் முதுகையும் தாலியை பிடுங்குவோருக்கு என் தாலையையும் ஒப்புவித்தேன், நிந்தனை செய்வோருக்கும் காரை உரிவோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ரொம்ப பிடிக்குமா? காரை உரிந்தால் பிடிக்குமோ? நிந்தனை செய்வோருக்கு என் முகத்தை மறைக்கல, தாலியை பிடுங்குவோருக்கு என் தாலியை ஒப்புவித்தாரு, அடிப்போருக்கு என் முதுகை காட்டினார். இவர் போலையா? இவருக்கு வந்து தைரியம் இல்லையா, வீரம் இல்லையா? ஏன் அப்படி செய்தார்? அதை போட்டு ஆண்டவராக என் தலைவர் துணை இருக்கின்றார். ஆண்டவருடைய திருமணம் இது என்றால் நான் அனைத்தையும் தாக்கிக்கொள்வேன். அதுதான் சிறுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றும் என்று சொல்றேன். ஆண்டவர் சொன்னார்கள், என் சிறுவை மாண்டவர்கள் துன்பப்பட வேண்டும். இயேசுக்கு சிறுவிலிருந்து இறங்கி அவர் தெரியாமல் அவர் எல்லாம் முன்னு சுத்தணும் எல்லாம் வந்து வாங்கப்பா குடுங்கப்பா அடையுமான்னு சொல்லணும்னு தேவையில்லை. அவர் பெரிய பராக்கிரமசாலி, ஒரே நல்ல ஒரு அகத்தான் 1000 பேர் உழுந்துடும். ஆண்டவர் இயேசு அப்படித்தான் இருந்தார். ஆண்டவர் ஒன்று போலையாக ஏன் பின் அப்படி இருந்தார் என்றால் ஆண்டவருடைய திருமணம் என் நம்பிக்கை, என் தந்தை சொன்னால் நான் செய்வேன். அந்த சிறுவன் அந்த கப்பலின் மேற்கரத்தில் ஏன் அவன் இறங்கி வர தெரியாதா? என் தந்தை சொன்னார் மகிழ்ச்சி ஜெபம் கேட்கப்படவில்லை என்று பல சமயங்களில் நாம் முன்பு போகிறோம். அது கிறிஸ்தவர்களுடைய அடையாளம் அல்ல. ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார், சில நேரம் உடனடியாக கேட்பார், சில நேரம் என்ன செய்வார், கேட்காமலும் இருப்பார். ஏன் தெரியுமா? அது பிறரை பார்க்கிறது என்றால் அவர்கள் ஜெபத்தை கேட்க மாட்டார். நான் எனது தென்னை மரத்தோடு நன்றாக மழை வர வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருப்பேன். பக்கத்திலே கட்டிடம் கட்டி கொண்டிருக்கிற ஒருவர் என்ன தெரிவிப்பார்? இன்னைக்கு மழை வராமல் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று தெரிவிப்பார். ஏனென்றால் இடது வேலை சரியாக நடைபெற வேண்டுமே என்று தெரிவிப்பார். ஆண்டவர் யார் ஜெபத்தை கேட்பார்? ஆண்டவர் யார் ஜெபத்தை கேட்பார்? இருவரும் இரண்டு மாறுபட்ட கருத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் கேட்பார், எதை யாருக்கு எப்படி கொடுத்தால் அடுத்தவருக்கு பாதிப்பு ஏற்படாதோ அவ்வாறாக அவர் என்ன செய்வார்? நமது
வாசலில் ஜபங்களை கேட்பான். எனவே சில நேரம் காவல் பார்க்குவார், நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். அப்பொழுது அதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவர்கள் நம்பிக்கையோடு நம்பிக்கை செயல்படிவோம் பெற வேண்டும், மகிழ்ச்சியோடு. ஆண்டவர்கள் கேட்டேன், அவர் நிச்சயமாய் அதை செய்வார் என்று ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை செயல்படிவோம் பெறுகின்ற பொழுது நீ கவலைப்பட மாட்டார், சோர்ந்து போக மாட்டார். ஆண்டவர் எனக்கு துணை நிற்கின்றார், எனக்கு தாயை பிடித்து இடித்தாலும் காதல கணத்திலே ஓங்கி அடைந்தாலும் என் முதுகை சின்ன பின்னமாக சிதைத்தாலும் நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன். ஏனென்றால் நான் ஆண்டவரோடு இருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு துணை நிற்கிறார் என்ற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் வாயிலே ஆண்டவரே நீரே என் தெய்வம், நீரே என் அம்மா, நீரே என் அப்பா, நீரே என் சகோதரன், நீரே என் மகன், நீரே என் காதலர், நீரே என் உறவினர், நீரே எல்லாம், நீரே என் சொந்தம், நீரே என் பந்தம், நீதான் என் கண், நீதான் என் உயிர், நீதான் என் உடல், நீதான் என் வழி என்றெல்லாம் வாயிலே சொல்லாமல் உண்மையிலேயே ஆண்டவரை பின்பற்றினார் என்றால் நாம் நிச்சயமாய் நிலைப்பாடை பெற்றுக் கொள்வோம். அந்த உயிர் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழ்ந்தவர்களால் நாம் இருப்போம். அதற்கான வார்த்தை தொடர்ந்து திருப்பதி வந்தாலும் ஆண்டவர் இயேசு நம்ம எல்லா காலங்களாலும் விரைவாக இருப்பவராக ஆமென். என்று நம் விசுவாசத்தை பார்ப்போம். எங்கள் நாட்டை வழிநடத்தும் தலைவர்கள் அனைவரும் கிறிஸ்துவை பின்பற்றி
தன்னலமற்ற சேவை செய்பவர்களாக திகழவும், மக்களின் நலனுக்காக துன்பங்களை ஏற்றுக்கொள்பவர்களாக வாழவும், தேவையான வரங்களை பொழிய வேண்டும் என்று உண்மை கொண்டாடுகின்றோம். வாழ்வை வழங்குபவரே இறைவா, உமது மக்களாகவும் உன் திருமகனின் சீடர்களாகவும் வாழ அழைக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் அனைவரும் பசி, நோய், துன்பம் போன்றவற்றால் வேறையொரு மக்களுக்கு பணியாற்றி புதுவாழ்வு அளிக்க உதவ வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். தூய்மை நிறைவா இறைவா, குறைகளை களைந்து நிறைவான வாழ்வு வாழ்வதுவே வாழ்வின் லட்சியம் என்பதை உணர்ந்து அதனை மெஸ்ஸிய வாழையே தந்திட முடியும் என்று உணர்ந்து வாழ அருள் தர வேண்டும் என்று இறைவாவை மன்றாடுகிறோம். நமது உயர்ந்தேவிகளுக்காக பாவமாக செய்தோம். குறிப்பாக இந்த திருப்பலியில் ஒப்புக்கொள்ள ஜெயிக்கொண்டிருக்கிற குடும்பங்களிலே திருமண ஆண்டை 30 ஆண்டுகள் நிறைவு பெற்று இந்த நாளிலே தொடர்ந்து உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருக்கிற அந்த தம்பதிகளை இறைவன் ஆசீர்வதித்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்த வேண்டும் என்றும், மோனிகா என்கிற மகள் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற வேலையில் நல்ல ஒரு எதிர்காலத்தை இறைவன் அவருக்கு தர வேண்டும் என்றும், இன்னும் நமது பல்வேறு தேவைகளுக்காக நாம் செய்தோம். அன்பின் ஆண்டவரே, நம்பிக்கையை தொடங்குகிறவரும் அதை வழி நடத்துகிறவரும் அதை நிறைவுக்கு கொண்டு வருகிறவரும் நீரே. எங்களது நம்பிக்கை மனதளவிலே நின்று விடாமல், அறிவளவிலே நின்று விடாமல், அது செயலளவிலே வெளிப்பட நீர்தாமே எங்களுக்கு உதவி செய்கிறேன். உன் துணையின்றி எங்களால் எதுவும் செய்ய முடியாது. உமது இறக்கமே எங்களை மட்டுமாய் தாக்கு வருகிறது. எனவே அந்த நாள்களே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அன்னையின் பிள்ளைகளாகி எங்களை நீர் ஆசீர்வதித்து எங்கள் வாழ்வு மலர நலம் பெற நாங்கள் வேண்டி வேண்டி கேட்டுக்கொள்கிற அனைத்து நல்ல காரியங்களும் நிறைவேற எங்களுக்கு தொடர்ந்து துணை புரியும். நாங்கள் கிறிஸ்தவர்களால் பேரழிவு இல்லாமல் உண்மையான கிறிஸ்தவர்களால் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உண்மை கொண்டாடுகின்றோம். Thank you.
சகோதர சகோதரிகளே, என்னையும் உடைய மானி பட்டாளி எல்லா மத தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக படி வந்தாடுங்கள். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யங்கள் மன்றாட்டுகளை கனிவுடன் நோக்கி இக்காணிக்கைகளை ஏற்றருளும். இவ்வாறு உமது பேரில் மாற்றிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடும் என்று
அவர்களை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உனக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பழகுங்கள். ஏனும் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என்ற திங்கினான். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைப்பாக செய்யுங்கள். எங்களுக்கு கருணை கொடுத்தது என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரோடு இணைந்து பாடுவோம்.
வாழ்நாளில் அமைதியை கடைபிடித்து நல்ல உண்மை கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்றும் யாரும் கலக்கவும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேருக்கத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திரு தூதர்களுக்கு முடிந்தீரேன். எங்கள் பாவங்கள் பாராமல் உமது திறமையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருமணத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருவீராக. என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அன்பும் அமைதியும் சமாதானமும் உங்களோடு என்று இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவரின் அன்பையும் அமைதியையும் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம்.
Thank you.
Thank you.